வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேரோஸ் இன்னோவேஷன். இது ஆர்டினோ டியூட்டோரியலோட 4வது பாகம். இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் அவுட்புட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை எப்படி பிளிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவது நான் உங்கள் அருண் பாலாஜி. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் டிஜிட்டல் அவுட்புட் யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை எப்படி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணோன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எல்இடியை பிளிங்க் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு எல்இடி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டல் அவுட்புட் பின்னை டிஜிட்டல் அவுட்புட் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணி அந்த பின்னோட அவுட்புட்டை லாஜிக்கல் லோ அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா அது எல்இடியை ஆஃப் பண்ணும். இதே இது அந்த பின்னை லாஜிக்கல் ஹைன்னு செட் பண்ணிங்கன்னா அது எல்இடியை ஆன் பண்ணும். ஸோ பிளிங்கிங் பண்ணுறதுக்கு ஒரு எல்இடியை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த எல்இடி பிளிங்க் ஆகும். தட் மீன்ஸ் கண்டினியூஸாக ஒரு எல்இடியை திரும்ப திரும்ப ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப்னு பண்ணினீங்கன்னா ஒரு எல்இடி பிளிங்க் ஆகும். இதுதான் எல்இடி பிளிங்கிங் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி, ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, ஒரு பின்னை, ஒரு டிஜிட்டல் இன்புட் அண்ட் அவுட்புட் பின்னை அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம பின் மோட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பின்னை அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம பின் நம்பர் 10 யூஸ் பண்ணுறேன். ஸோ பின் மோட் 10, அவுட்புட் அப்படின்னு கொடுத்தோம்னா என் பின் நம்பர் 10 வந்து டிஜிட்டல் அவுட்புட்டாக கான்ஃபிகர் ஆகும். ஸோ பின் மோட் 10, அவுட்புட்னு நீங்கள் வாய்ட் செட்டப்பில் டைப் பண்ணிங்கன்னா இந்த பின் நம்பர் 10 வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கான்ஃபிகர் ஆயிரும். இப்போ நம்ம அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பின்னோட அவுட்புட்டை செட் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் ரைட்டுங்கிற ஃபங்க்ஷன் தான் அந்த பின்ல வந்து லாஜிக்கல் ஹை வரணுமா லாஜிக்கல் லோ வரணுமான்னு செட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ டிஜிட்டல் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பின் நம்பர் 10, ஹை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்இடி ஆன் ஆகும். ஸோ இது வந்து வாய்ட் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். வாய்ட் லூப்புக்குள்ளே போய் டிஜிட்டல் ரைட் 10, கொடுத்தீங்கன்னா எல்இடி ஹை ஆகும். தட் மீன்ஸ் எல்இடி ஆன் ஆகும். செகண்ட், அதே மாதிரி டிஜிட்டல் ரைட் கொடுத்து எல்இடி ஆஃப் பண்ணணும். ஏன்னா நான் எல்இடி பிளிங்கிங்கில் ஆன் அண்ட் ஆஃப் திரும்ப திரும்ப பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ டிஜிட்டல் ரைட் யூஸ் பண்ணி எல்இடி வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ரைட் 10, அப்படிங்கிறத அதே லூப்பில் நம்ம திரும்ப அந்த ஹைக்கு அப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்இடி ஆஃப் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள். இந்த ப்ரோக்ராமில் வாய்ட் லூப்பில் டிஜிட்டல் ரைட் 10, இருக்குது. அடுத்த லைனில் டிஜிட்டல் ரைட் 10, இருக்குது. இப்போ என்ன போட்டிருக்கோன்னா வாய்ட் லூப் ரிப்பீட்டடாக அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹையில் எக்ஸிக்யூட் ஆகும், தெண்ட லோ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். சி, இங்கே அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து ஆன்லேயே இருக்குது, ஆஃப் ஆகலை. தட் மீன்ஸ் எல்இடி பிளிங்க் ஆகலை, ஆன் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து எல்இடி பிளிங்க் ஆகுது, பட் நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியல. அது எதனால் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன், அதாவது ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 10 நானோ செகண்ட்ஸ். ஸோ 10 நானோ செகண்ட்ஸை விட கம்மியான டைம் தான் எடுத்துக்கும் ஒரு லைன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வைட் லூப்பில் வரும்போச்சில் டிஜிட்டல் ரைட் 10, கொடுக்கும் போச்சில் எல்இடி ஆன் ஆகும். ஸோ எல்இடி ஆன் ஆனதுக்கப்புறம் 2வது லைன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த 2வது லைன் ப்ரோக்ராம் ஜம்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா 10 நானோ செகண்ட்ஸ், அதாவது லெஸ் தென் 100 நானோ செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ லெஸ் தென் 100 நானோ செகண்ட்ஸில் என்ன ஆகும்னா எல்இடி ஆஃப் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா திரும்ப அகெயின் ஃபஸ்ட்டிலேருந்து டிஜிட்டல் ரைட் 10 போகும். அதுக்கு எடுத்துக்கிற டைமும் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 100 நானோ செகண்ட்ஸ் தான். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி திரும்ப ஆன் ஆகும், திரும்ப ஆஃப் ஆகும். ஸோ 100 நானோ செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எல்இடி மாற்றி ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த 100 நானோ செகண்ட்ஸுங்கிறது வந்து ஹியூமன் ஐயால் டிடெக்ட் பண்ண முடியாத ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டைம் இன்ட்ரவல்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன் அண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய டைம் இன்ட்ரவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இந்த நானோ செகண்ட்ஸை விட அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 1 மில்லி செகண்ட்ஸ் டைம் டிலே கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹியூமன் ஐயால் பார்க்க முடியும், நம்மளோட கண்ணால் அது பார்க்க முடியும். நானோ செகண்ட் டிஃப்ரென்ஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எல்இடி வந்து ஆன்லேயே இருக்கிற மாதிரி அப்படி காமிச்சிருக்கு. பட் ஆக்சுவலாக அந்த எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகுது, ஆனால் ரொம்ப கம்மியான டைம் செகண்ட்ஸில், டைம் இன்டர்வலில் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ இந்த டைம் இன்டர்வல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் அப்படிங்கிறது சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு லூப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் வந்து டைம் டிலேவை ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஃபார் லூப்போட எக்ஸ்பிரஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரு வேல்யூ இன்ஷியலைஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஒரு வேல்யூ, தேர்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து அந்த செகண்ட் கண்டிஷன் இருக்குல்ல எக்ஸ்பிரஷன் 2 வந்து கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகும். இந்த ஃபால்ஸ் ஆனோடனே இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் போயிடும். இந்த ஃபார் லூப்பை வச்சு நம்ம டைம் டிலே கிரியேட் பண்ணலாம்.
ஸோ இங்கே ஃபார் லூப்பில் இன்ட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் 20,000 அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து இன்டிஜர்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இன்ட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ இனிஷியல் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்திங்களா, லெஸ் தென் 20,000 இருந்தால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது லெஸ் தென் 20,000 இருக்கிற வரைக்கும் டிஜிட்டல் ரைட் 10, 10 எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோவில் இருக்கும், ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும் 1 ஆகும், அடுத்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும் 2 ஆகும், இப்படி 20,000 டைம்ஸ் வர வரைக்கும் இந்த டிஜிட்டல் ரைட் 10, 10 வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக 20,000 எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் அப்ராக்சிமேட்டாக 100 நானோ செகண்ட்ஸ் சொல்லியிருந்தேன்ல, இந்த 100 நானோ செகண்ட்ஸை 20,000 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 2 மில்லி செகண்ட்ஸ். ஸோ 2 மில்லி செகண்ட்ஸ் டிலேங்கிறது நம்ம கண்ணால் நல்லாவே பார்க்க முடியும். அதுக்காக நான் கொடுத்துருக்கிறது தான் இந்த 20,000, ரைட். ஸோ இப்போ வந்து நான் டிஜிட்டல் ரைட் ஹைக்கை கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் டிஜிட்டல் ரைட் லோக்கும் கொடுத்தா தான் என்னால் எல்இடி பிளிங்கிங் ஆகாத பார்க்க முடியும். ஸோ சேம் ஃபார் லூப் கொடுத்து அதே மாதிரி ஒரு லோ கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் போச்சில் 20,000 டைம்ஸ் வந்து டிஜிட்டல் ரைட் 10, 10 வந்து ஸ்டேபிளாக ஆன்லேயே இருக்கும். தட் மீன்ஸ் 2 மில்லி செகண்ட்ஸ் டைமில் எல்இடி ஆன்லேயே இருக்கும். இது வந்து 20,000 தாண்டம் போச்சு, இந்த ஃபார் லூப்போட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகி அடுத்த லைன் ப்ரோக்ராம் போயிடும். அடுத்த லைன் ப்ரோக்ராம் செகண்ட் ஃபார் லூப், இந்த ஃபார் லூப் வந்து அதே மாதிரி 2 மில்லி செகண்ட்ஸ் டைம் வந்து லோவில் இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக இது நடக்கும் போச்சு, திரும்ப ஹை ஆகும், திரும்ப லோ ஆகும். இதுதான் உங்கள் எல்இடி பிளிங்கிங் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் மூலமாக நம்ம கொடுக்குற டைம். இதில் வந்து நம்ம டைம் இன்டர்வலை கிட்டத்தட்ட 2 மில்லி செகண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால நம்மளால் ஹியூமன் ஐயால் பார்க்க முடியும். ஸோ இதை நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன், அப்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சி, உங்களுக்கு இப்போ பிளிங்கிங் பார்க்க முடியுது, உங்களோட எல்இடி பிளிங்க் ஆகிறது நல்லாவே கிளியராக இதில் தெரியுது. ஸோ 20,000 டைம்ஸுங்கிறது வந்து 2 மில்லி செகண்ட் டைம் டிலே உங்களுக்கு வந்து இந்த ஒரு லைன் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் ஆகுது. இதுக்கே நமக்கு இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20,000 பதிலாக நான் வந்து டைம் டிலேவை இன்னும் கம்மி பண்ணியிருக்கேன். அதாவது 20,000 பதிலாக நான் வந்து என்ன கொடுத்தேன்னா 5,000 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ப்ரோக்ராம் இது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது 2 மில்லி செகண்டை விட கம்மியாக இருக்கும் டைம் டிலே, பட் நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியுது. இதை விட கம்மியாக போக முடிச்சாலும் நமக்கு வந்து கண்ணால் பார்க்க முடியாத ஒன் எல்இடி ஆன்லேயே இருக்கும் எப்போவுமே. இப்போது மை ஆர்டினோவில் இதே மாதிரி டிலே கொடுக்குறதுக்காக டிலேக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிலே மைக்ரோ செகண்ட்ஸ். ஸோ இந்த டிலே மைக்ரோ செகண்ட்ஸ் யூஸ் பண்ணி மைக்ரோ செகண்ட் இன்டர்வல் டைம் இன்டர்வல் டிலே நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிலே மைக்ரோ செகண்ட்ஸ் இல்லை எம் கேபிட்டல் லெட்டர். ஸோ ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அத்தனை மைக்ரோ செகண்ட்ஸ் டிலே இந்த ஃபங்க்ஷனால் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் டிஜிட்டல் ரைட் ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிலே மைக்ரோ செகண்ட்ஸ் கொடுக்கலாம், தென் டிஜிட்டல் ரைட் லோ கொடுத்துட்டு டிலே மைக்ரோ செகண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அகெயின் மில்லி மைக்ரோ செகண்ட்ஸ் டிலே தான், நம்ம கண்ணால் மில்லி செகண்ட் டிலேஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ எல்இடியோட பிளிங்கிங்கை இந்த மைக்ரோ செகண்ட் டிலேயால் பார்க்க முடியாது. ஸோ இதை அப்லோட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சேம் நமக்கு ப்ரீவியஸில் என்ன நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிலேவே கொடுக்காமல் பண்ண முடிச்சா என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே தான் வரும். ஏன்னா மைக்ரோ செகண்ட் டிலே நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ மைக்ரோ செகண்ட் டிலேவை எல்இடி பிளிங்கிங் பண்ண முடியாது. மைக்ரோ செகண்ட் டிலேக்குன்னு சில அப்ளிகேஷன் இருக்குது, லைக் அல்ட்ராசோனிக் சென்சார் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து மைக்ரோ செகண்ட்ஸ் டிலே தேவைப்படும். அந்த டைமில் நீங்கள் இந்த மைக்ரோ செகண்ட்ஸ் டிலே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம மில்லி செகண்ட் டிலே நமக்கு வந்து பார்க்குறதுக்காக, அதாவது எல்இடி பிளிங்கிங்கை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டிலே. இந்த டிலேங்கிற ஃபங்க்ஷன் வந்து மில்லி செகண்ட் டிலே கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதில் ப்ராக்கெட்டில் என்ன உங்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்தீங்கனாலும் அத்தனை மில்லி செகண்ட் டிலே உங்களுக்கு இந்த டிலே ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எல்இடி எப்படி பிளிங்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம சேம் லைக் டிஜிட்டல் ரைட் 10, 10 கொடுக்குறேன், அடுத்த ஒரு டிலே கொடுக்குறேன், தென் டிஜிட்டல் கிராம 10, 10 கொடுக்குறேன், தென் டிலே கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஹை வந்து 100 மில்லி செகண்ட் டைம்ஸ் உங்களுக்கு வந்து டைம் இன்டர்வலில் ஹை ஆகும், ரெண்டாவது லோ வந்து 100 மில்லி செகண்ட்ஸில் இருக்கும். இதுமாதிரி சீக்வன்ஸாக நடக்க முடிச்சா, ரிப்பீட்டடாக நடக்க முடிச்சால் உங்களுக்கு எல்இடி 100 மில்லி செகண்ட்ஸ் டிலேயில் பிளிங்க் ஆகும். இதை அப்லோட் பண்ண முடிச்சால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பாருங்கள் பார்த்தீங்களா, இப்போ உங்களோட நல்ல ஒரு பிளிங்கிங்கை பார்க்க முடியும். ஸோ இந்த டிலேவோட டைமிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடிச்சு, அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடிச்சில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிலே சீக்வன்ஸ் கிடைக்கும். எல்இடி யூஸ் பண்ணி நம்ம டிலே சீக்வன்ஸ் பார்க்கலாம். தேட்ஸ் ஆல் ஒரு எல்இடி பிளிங்கிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வீடியோ ஆர்டினோ டியூட்டோரியல் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.